அல்லாஹ், இது தொழுகைக்கு இல்ல, தொழுகைக்கு இருக்குது தொழுங்கோன்னு சொல்லி, தொழுங்கோன்னு மட்டும்தான் இருக்குது. அகீமுஸ்ஸலா, அகீமுஸ்ஸலா, தொழுகைக்கு இல்ல, நீங்க பிறருக்கு பிறரை தொலை வைங்கோ. குர்ஆன் டைரக்டா சொல்லுது, நீங்க நிக்காஹ் செய்து கொங்கோ, பிறரை நிக்காஹ் செய்து வைங்கோ. நீங்க நிக்காக முடிச்சு வைக்கோணும், மகளுக்கு வயது வந்துட்டது, மகளுடைய நிக்காக செஞ்சு வைக்கோணும். தங்கச்சிக்கு வயது வந்துட்டது, தங்கச்சியில நீ கல்யாணத்தை செஞ்சு வைக்கோணும். வாப்பக்கு வயது வந்துட்டு இருந்தா அர்த்தம் என்ன? அர்த்தம் அப்படி ஒன்றிக்குது வாப்பா, இதை விளைவிக்கோ. சில கட்டங்கள்ல மக்கள் முன்னுக்கு வந்து வாப்பட கல்யாணத்தை செஞ்சு வைக்கணும். தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா உங்களுக்கு? சப்ஜெக்ட் இது ஒரு மசாயில். இது நான் சும்மா பேசல, மார்க்கத்தை பேசுறேன். சில கட்டங்கள்ல வாப்பட கல்யாணத்தை பிள்ளைகள் செஞ்சு வைக்க வேண்டி வரும். உம்மா மௌத்தாகிட்டா, வாப்பக்கு வயது 55, மகள் மக்களுக்கு வயது 30 ஆகுது. மாஷா அல்லாஹ், இப்ப யோசிக்கிறாங்க, பேர புள்ளையில யோசிக்கிறாங்க, வாப்ப கல்யாணம் இப்ப வாப்ப என்ன மனுஷன் இல்லையா? ஃபிக்ஹுடைய கிதாபுகள்ல வந்திருக்குது, உண்ட மகள்ட கல்யாணத்தை செஞ்சு வைக்கிறது போல ஒரு கட்டம் வரும், உண்ட வாப்பட கல்யாணத்தையும் செஞ்சு வைக்கணும். நீங்க வாப்பட கல்யாணத்தை செஞ்சு வைக்காம வாப்பா எனக்கு சொல்றதுக்கு வாய் வருகிறது, அப்படிப்பட்டவர்கள் எந்த இடத்துல பேசி தந்த தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொள்றாங்க. இந்த சப்ஜெக்ட டீப்பா பேசுவோம், பின்னால பேசுவோம். இதனாலதான் இஸ்லாம் சொல்லி இருக்குது, நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்ச என்ன கொண்டு சொல்றேன், இந்த சபையில முடிச்சா கழிக்கிறாங்க, கல்யாணம் முடிச்சவங்க. நீங்க உங்களுக்கு நான் பேசுற டாபிக் அப்ளை ஆக மாட்டாரு. நீங்க இப்ப பயித்து நான் முடிச்சு இப்படி யாரும் மிஷப் பண்ண பேசுவாங்க, கடைசி காலி ஃபித்னாவாகிடும். இல்ல முஃப்தி சாப் இப்படித்தான் சொன்னாரு, நீ சொன்ன பிரகாரம் இல்லன்னு சொல்லி யாரும் பெய்தவாடம். இது போன பஸ் பெய்தாச்சு, இதுக்கு பிறகு சிக்னல் போட்டு வேலை இல்ல, பச்சை கலரை காட்டி வேலையும் இல்ல, ரெட்ட காட்டி வேலையும் இல்ல, கோச்சி பெய்தாச்சு. இனி போன கோச்சி பெய்து சேரணும், மறு அதை பெய்த்து மறுவ இழுத்து கொண்டு வந்து பெட்டால் இருந்து மறுவ சீல் அடிச்சு மறுவ அனுப்புவாரன். அந்த விளைஞ்சா இது அக்கௌண்ட் செய்ய கஷ்டமாயிரும் கிடைச்சி. அதனால ஒண்டு சொல்றேன், கல்யாணம் முடிச்சவங்களுக்கு ஏதோ அப்ளை ஆகும், அதற்குங்கோ ஒண்டி யோசிங்கோ. சரி, நாங்க அப்படி செஞ்சுட்டோம், மாஷா அல்லாஹ், எங்களுக்கு பிறகு வரக்கூடிய அடுத்த ஜெனரேஷன் எங்கட புள்ள எங்கட பேர புள்ளக்கு இந்த தவறை நாங்க செய்ய மாட்டோம். அதுல ஒண்டு இஸ்லாம் என்ன சொல்லிட்டு சொன்னா, ஒரு முக்கியமான பாயிண்ட் இஸ்லாம் வலியுறுத்துதே, நான் பின்னால சப்ஜெக்ட் வரக்குள்ள கொஞ்சம் பண்ணிட்டு போறேன். கல்யாணம் முடிக்கக்குள்ள ஆணுக்கும் பெண்ணுக்கும் வயது டிஃபரன்ஸ் சொல்லிக்கோ, வயசு டிஃபரன்ஸ் சொல்லிக்கோ. வாப்ப முந்தி மௌத்தாகுவா, உண்மை இதால் இருப்பா. ஒரு பெண்ணுக்கு ஆண் துணை இல்லாம வாழ இயலும், ஆனா ஒரு ஆணுக்கு பெண் துணை இல்லாம வாழ முடியாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைச்ச உடனே ஒரு பெண்ணை படைச்சிட்டார். எப்படி எப்படி படைச்ச உடனே ரெண்டு பேரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் அப்படி படைச்சான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஹுவல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக மின்ஹா ஜௌஜஹா லியஸ்குன இலைஹா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் படைச்சி அந்த ஆதம்ல இருந்து அல்லாஹ் அவங்கட பார்ட்னரையும் அல்லாஹ் படைச்சிட்டான். எதுக்கு படைச்சான் தெரியுமா? லியஸ்குன இலைஹா, ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்தில தான் அமைதி பெற வேண்டும், அமைதி பெற வேண்டும், அவள்கிட்ட தான் நிம்மதி அடையலாம். அல்லாஹ் குர்ஆன்ல மிக தெளிவா சொல்லித்தான், இதுல எந்த விதமான ஒளிச்சி மறவும் யாரும் பேச தேவையில்லை. ஒரு பெண்ணிடத்துல போய் உட்கார்ந்தா தானே சொல்லுவாங்க, நல்லா கடையில சாப்பிட்டு போட்டு சொல்றாரு தெரியுமா, காப்பு கையால சாப்பிடுற மாதிரி இல்லன்னு சொல்லி. என்ன நல்ல கடையில சாப்பிட்டு போட்டு சொல்றாரு, என்ன பில்ல கட்டி சாப்பிட்டாலும் காப்பு கையால சாப்பிடுற மாதிரி இல்ல. இதைத்தான் சொல்றோம், நீங்க எப்படித்தான் சாப்பிட்டாலும் என்னதான் செஞ்சாலும் கடைசியா பெண்ணின் பக்கமாகத்தான் போய் சேரும். உண்மை இதுல யாருக்கு ஒளிச்சு மரவில்லை. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிருக்கிறான், அவட மனைவி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து ஒரு நாள் கூட சிங்களா வாழ வைக்கல. அல்லாஹ் காணப்படைத்தான், பெண்ணை படைத்தான், ரெண்டு பேருக்கு சொன்னான், நீங்க ரெண்டு பேரும் சுவர்க்கம் போ,
வலா தக்ரபா, நீங்க ரெண்டு பேரும் இந்த மரத்து பக்கமாக வர வேண்டாம். சுபஹானல்லாஹ், ரெண்டு பேரும் ஒன்று ரெண்டாகிட்டு. அல்லாஹ் சொல்றான் நீ தனிய வாழாதே, நீ ரெண்டு பேர் சேர்ந்து சில கட்டங்கள்ல வாப்பட நிக்காக செய்ய வேண்டி வந்தாலும் நாங்க செஞ்சு வைப்போம். அது மார்க்கம், அது சரியா, அது சரியா. எனவே இந்த ரெண்டு கட்டங்கள் இருக்குது நிக்காக விஷயத்தில். இப்ப நாங்க வருவோம் ஹதீஸுக்கு. நபி ஸல்லல்லாஹுடைய காலத்துல சில சஹாபாக்கள் நிக்காக வெறுத்தாங்க, நிக்காக முடிக்கல. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு கூப்பிட்டு நபியினுடைய சிபத்து இருந்துச்சுதே, ஒவ்வொரு இண்டிவிஜுவலை பத்தியும் விளங்கி வச்சிருந்தாங்க. இண்டிவிஜுவலை பத்தியும் விளங்கி, ஒரு லீடர், ஒரு லீடருடைய விசேஷம் என்ன, விசேஷம் என்ன சொன்னா அவருடைய கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர பத்தியும் அவருக்கு இன்ஃபர்மேஷன். இவர் யாரு? நாங்க ஒரு சொசைட்டியை நாட்டு ஆள தேவையில்லை. எந்த வீட்டுல அஞ்சு புள்ள இருந்தா அஞ்சு பேருக்கும் அஞ்சு வகையான பிஹேவியர்ஸ் இருக்கும், அஞ்சு வகையான ஹேபிட்ஸ் இருக்கும், அஞ்சு வகையான ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். ஒரு வாப்ப என்ன செய்யணும், அஞ்சு பேரையும் ஒரே விதத்துல ட்ரீட் பண்ணப்படாது. சுபகு எழுப்பாட்டோட ஒரு மகன் எழுப்பாட்டுறதுக்கு கொஞ்சம் தட்டினா போதும், எழுப்பாட்டு. இரண்டாவது மகன் எழுப்பாட்டுறதுக்கு அந்த தட்டு சரிவர மாட்டாது, கொஞ்சம் என்ன செய்ய வேண்டி வரும், பிச்சைத்தான் வேணும், பிச்சைத்தான் வேணும். மூணாவது அழுப்பாட்டுறதுக்கு பிச்சை சரிவர மாட்டா, எழுப்பி நிப்பாட்ட வேண்டி வரும். இத வாப்ப விளங்கி வச்சிருக்கோம், இது வாப்ப விளங்கி இருக்கும். ஒவ்வொருத்தருடைய டேஸ்ட் ஒவ்வொரு வகையா இருக்கும். ஒரு வாப்ப இத நேற்று மீட் பண்ண ஒருத்த சொன்னாரு, எங்களை வாப்பமார் செய்த மிஸ்டேக் தெரியுமா, மகனுக்கு ஐடியா நல்ல ஒரு டாக்டர் ஆகணும், வாப்ப கைடியா என்ன நல்ல ஒரு இன்ஜினியர் ஆகணும். பாப்ப சொல்ற இன்ஜினியர் ஆகும், உங்களோட விருப்பத்துக்கு அவர் இன்ஜினியரா வேலா, அவருடைய சாய்ஸ், அதை நீங்க மதியங்கோ, நீங்க இதாக போறீங்களா, இதுக்கும் தேவை, இதை செய்யுங்க. அவர் எதுல போறாரோ அதுல அவரை முன்னு காத்துங்க. நீங்க பேச்சு கன்வெர்ட் பண்ணவானம், நீங்க பேச்சு மாத்தவானம். இதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருத்தரையும் விளங்கி வச்சிருந்தாங்க. ஒரு சஹாபி வாராங்க, அவருடைய பேர் வந்துட்டு அக்கா, அக்கா இப்னு வதா அல் ஹிலாலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. சஹாபி அல் இஸாபாவுல, அல் இஸாபா ஃபி தம்யீஸ் ஸஹாபாவுல இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸ் ரிவாயத்தாங்க. ஒரு சஹாபி வராங்க, அக்கா இப்னு ஹிலாலி, அக்கா அல் ஹிலாலி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. ஜா இல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, கேட்டாங்க, யா அக்கா அலக்க ஜௌஜா, அக்கா கல்யாணம் முடிச்சிட்டீங்களா, உங்களுக்கு மனைவி இருக்குதா சொன்னாங்க. கால அல்ல, இல்ல யா ரசூல், இல்ல சொன்னாங்க. வலக்க அலக்கல் ஜாரியா, அடிமை பெண்கள் யாரும் இருக்கிறாங்களா சொன்னாங்க, அடிமை பெண்களும் இல்ல. அடுத்தது கேட்டாங்க, அந்த மூசு நீ பணக்காரனா, நல்ல வசதி இருக்கிறாங்க, கல்யாணம் முடிக்காம இருக்கிறதுக்கு காரணம் ஏழையாக இருக்கணும், வசதி இல்ல. அந்த மூசி உங்கள்ட்ட வசதி இருக்கிறா, நல்ல ஒரு பணக்காரன், நல்ல வசதி. சுபஹானல்லாஹ், கேளுங்க இந்த பதில சொன்னதுமே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அந்த இதன் மின் இஹ்வானி ஷயாத்தீன், அப்படியாக இருந்தால் நீங்க ஷைத்தானுடைய சகோதரர்கள், ஷைத்தானுடைய சகோதரர்கள். வலவு குந்த பின் நசாரா, நீங்க ஒரு நசார் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருப்பீங்க என்றிருந்தால் நீங்க அந்த குடும்பத்துடைய ஃபாதராக இருப்பீங்க. யாருக்கு சொல்ற, ஒரு சஹாபிக்கு, ஒரு சஹாபிக்கு நபி தோழருக்கு, உனக்கு மனைவி இல்லையா, அடிமை பெண் இல்லையா, வசதி இருக்குதா, கல்யாணம் முடிக்கலையா சொன்னாங்க. ரெண்டு விஷயம், நீ ஷைத்தான் சகோதரன். மூணா ரெண்டாவது சொன்னாங்க என்ன, நீ வந்துட்டு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருப்பாய் என்றிருந்தால் நீ அந்த குடும்பத்தினுடைய, அந்த கோத்திரத்தினுடைய ஒரு கிறிஸ்தவ ஃபாதராக இருந்திருப்பாய் கல்யாணம் முடிக்காம. சொல்லி கொடுத்தா எங்களுடைய சுன்னத்தில் உள்ளதுதான் நிக்கா, எந்த சுன்னத்தில் உள்ளது நிக்கா, ஷிராருக்கும் கஸ்ஸாபுக்கும், உங்களுடைய உம்மத்தில் உள்ள ஆக மோசமானவங்க யாரு தெரியுமா, நிக்காக முடிக்காதவங்க. என் உம்மத்தில் உள்ள ஆக மோசமானவங்க, நிக்காக முடிக்காதவங்க.
என்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய ஆக மோசமான மௌத்து யாருடைய மௌத்து தெரியுமா? நிக்காக முடிக்காம மௌத்தாகிறவங்களுடைய மௌத்து தான். ஏன் காரணம், எத்தனையோ பேரை நானும் பார்த்திருக்கிறேன், ஜனாதா வைக்கப்பட்டுகிறே குறைஞ்ச பட்சம் அழக்கூடிய அழுகையாளி கூட இல்லை. துவா கேட்கிறது ஒரு பக்கமாக இருக்கட்டும், அவருடைய பேர்ல நல்ல விஷயங்கள் செய்த ஒரு பக்கமாக இருக்கட்டும், அவருக்காக வேண்டி கண்ணீர் சொட்டு கொட்டக்கூடிய ஒருவரை கூட நாங்க காணோம். நிக்காக முடியுங்கோ, குழந்தைகளை வச்சுட்டு போங்கோ, உங்களோட பிள்ளைகள் வந்து சொல்லணும், இது எங்க வாப்பட ஜனாதா, இந்த ஜனாதாவை தூக்குறதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் இல்ல, நாங்கத்தான் ஜனாதாவை தூக்க போறோம், ஆறு பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆறு பேரும் சரி சந்தூக்கு தூக்கினாங்க, கழுத்துல வச்சாங்க, உம்மட ஜனாதாவை தூக்கிட்டு போறாங்க, சல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த ஆறு பேரும் அல்லாஹ்வுக்கு சிபாரிசு பண்றாங்க. விருந்தாளியாக என் உம்மை வாராரு, என் வாப்பா வந்து கொண்டிருக்கிறாரு, நாங்க சஃபாத்து செய்கிறோம், எங்களை இப்படிப்பட்டவர் ஆக்கித்து மௌத்தாகி நாங்கள் மௌத்தாக இருக்கிறாரு, இவருக்கு சுவர்க்கத்தை கொடுப்பாயாக. நாங்க ஒவ்வொருத்தரும் முயற்சி கோணம், நிக்காக முடிக்கோணம், குழந்தைகளை பெற்றெடுக்கோணம், நல்ல பிள்ளைகளாக வளர்க்கோணம், பின்னால வருகிறேன். அதுக்கு பிறகு சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அக்கா விளங்கிக்கோ, உலகத்தில் நல்லோர்களை எல்லாம் வலிகெடுப்பதற்காக வேண்டி ஷைத்தான் பாவிக்கக்கூடிய ஆயுதம் இருக்கிற ஆயுதம் வெபன்ஸ் என்ன தெரியுமா? நிசா, பெண்கள். பெண்களை கொண்டுதான் ஷைத்தான் உம்மத்தை பாவத்தின் பக்கமாக அழைப்பான். பெண்கள் மட்டும் இல்லை என்றிருந்தா மனுகத்தில் பாவம் என்று சொல்லக்கூடிய ஒன்று நடக்காது. வாப்பா, இசையும் பெண்களை கொண்டு, மதுவும் பெண்களுக்காக வேண்டி, டான்ஸும் பெண்களை கொண்டு, அரை நிர்வாணம் பெண்களை கொண்டு, பெண்களுக்காக வேண்டித்தான் எல்லாம் முடிக்காவிட்டால் நீ வீண் விரயம் செய்யக்கூடிய ஒருவல்லனாக ஆகிடுவாய். நாயகம் சல்லம் அப்படி சொன்னதுமே அவர் சொன்னாங்க, கல்யாணம் முடிச்சு வைங்க யா ரசூலல்லாஹ், அதுக்கு பிறகு நிக்காக நடந்து முடிஞ்சது. இன்னும் ஒரு ஹதீஸ் வந்திருக்குது, உலகத்தில் ஒன்ற நல்லா அவளைக்கும் எங்கட உள்ளத்தில் தலையில் ஒரு ராங் கான்செப்ட் இருக்கு. என்ன கான்செப்ட்? தீன் துனியா. நாங்க சொல்லுவோம், இது தீனுடைய வேலை, இது துனியாவுடைய வேலை, இது தீனுடைய கல்வி, இது துனியாவுடைய கல்வி, நாங்க ரெண்டா பிரிச்சோம். ஆனா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கேயுமே பிரிக்கல, குர்ஆன் எங்கேயுமே பிரிச்சு. ஒரு முக்மீனுடைய துனியாவும் தீன் தான், ஒரு முக்மீனுடைய துனியாவும் தீன், குடும்ப வாழ்க்கை தீன், மனைவியோட இருக்கிறது தீன், புள்ளைக்கு நேரம் கொடுக்கிறது தீன், வியாபாரம் செய்யறது தீன், தொழில் புரியறது தீன். ஆனா அல்லாஹுடைய கட்டளைகள் ஹயாத்தாக்கப்பட வேண்டும். தொழில் செய்யுங்கோ, அல்லாஹுடைய கட்டளை ஹயாத்தாக்கும். குடும்பத்தோட இருங்கோ, அல்லாஹுடைய கட்டளை ஹயாத்தாக்கும். ரெண்டு பிரிச்சு பார்க்க வேண்டும். ஒருத்தர் தொழுகிறாரு, ஒருத்தர் குடும்பத்துக்கு நேரம் கொடுத்திருக்கிறார் அல்லாவுக்காக வேண்டும், என் மனைவி அல்லாவுக்காக வேண்டி நேரம் கொடுத்திருக்கிறேன். இது ரெண்டே சமமா தான் பார்த்தாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ்ல வந்திருக்குது புகாரி முஸ்லீம்ல, நல்ல ஒரு ஹதீஸ். ஒரு கூட்டம் மூணு பேர் வந்தாங்க நபியை விட்டுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஒரு சின்ன புள்ளை, மூத்தாகக்குள்ள 18 வருஷம், நல்ல ஒரு விவேகமான அறிவு, விசாலமான விளக்கம் உடைய ஒரு பெண், நபி ஸல்லல்லாஹுடைய மனைவி. இந்த மூணு பேரும் வந்து கேட்டாங்க, எங்களுக்கு வீட்டு நினைப்ப ஒரு பெரிய ஒரு ஆளை கண்டா போயிட்டு கேட்கறது, இதனுடைய விசேஷமான அமல் என்ன, என்ன சாப்பிடுறாரு, எப்படி சாப்பிடுறாரு, நாங்கள் விசாரிப்போம். மூணு பேர் பேசி கேட்டாங்க, ஸஅலு அஸ்வாஜ் அன்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் அமலிஹி ஃபிஸ்ஸர். ராவக்கி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன அமல் செய்தார், ராவக்கு எப்படி இருக்கிறாங்க கொஞ்சம் சொல்லுங்க பார்ப்போம்.
அவங்க எல்லாரும் நபியினுடைய குர்ஆனை பத்தி, தொழுகையை பத்தி, கியாமுல் லைலை பத்தி, தஹஜ்ஜத்தை பத்தி, அவுராதிகளை பத்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரகசிய அமல்களை பத்தி எல்லாம் அவங்க அந்த பெண்கள் இந்த மூணு பேருக்கும் சொன்னாங்க. இதெல்லாம் கேட்டதுமே இந்த மூணு பேரும் பேசிக் கொள்றாங்களாம், அப்ப நாங்கள் எங்க நபியிட முன்பின்